சின்ன வெங்காயம் எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க வெங்காயம் வச்சு ஈஸியாக நம்மளால் க்ரோ பண்ண முடியும். கொஞ்சம் மீடியம் சைஸ் ஆனியன் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பார்த்துக்கணும். மண் கலவை வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்ல ஒரு நியூட்ரியன் ரிச் சாயிலாக இருக்கணும். நல்ல ஒரு மக்கிய கவு டங் இல்லைனா வெர்மி கம்போஸ்ட் இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீம் கேக் இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம அந்த ஆனியனை உள்ளே வச்சுட்டு மண்ணால் கவர் பண்ணிடணும். இதுக்கு வந்து வெங்காயம் க்ரோ ஆகிறதுக்கு நல்ல நிறைய சத்துக்கள் தேவை. அதனால் நம்ம மண் கலவை வந்து நல்ல ஒரு ரிச்சான ஒரு சாயிலாக இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப கிட்ட கிட்ட வைக்காமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம ஆனியன் வந்து இதை வந்து வச்சிடலாம். நல்ல ஒரு வெல் ட்ரைன் சாயிலாக இருக்கணும். அதே மாதிரி மண் வந்து நல்லா லூஸாக இருக்கணும். மணல் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இறுகின மண் வந்து இதுக்கு செட் ஆகாது. தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி தண்ணியும் தேங்கி நிற்கக்கூடாது. ஈரப்பதமாகவும் இருக்கணும், தண்ணியும் அதில் தேங்கி நிற்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஒரு 20 days ஒன்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபெர்டிலைசர் ஏதாவது இருந்தால் கொடுக்கலாம். கடலை புண்ணாக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். கிரவுண்ட்நட் கேக் வந்து ரொம்ப இந்த பிளான்ட்டோட க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தாள் வந்து நல்லா பச்சையாக பசுமையாக இருக்கணும். அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து மண்ணில் நல்லா க்ரோ ஆகும். ஆனியன் பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு சல்ஃபர் அப்படிங்கிற சத்தும் தேவை. அது மண்ணில் இருக்கும். நீங்கள் இந்த கிரவுண்ட்நட் கேக் ஃபெர்டிலைசர் போடும்போது அது வந்து அந்த சல்ஃபர் சத்தை எடுத்துக்கிறதுக்கு ஆனியன் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஏதாவது பெஸ்ட் ப்ராப்ளம் பூச்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீம் ஆயில் ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு 10 ml 1 liter வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு ரெண்டு அந்த ஜூஸ் வந்து ஒரு 5 to 10 ml 1 liter வாட்டரில் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். தேவையில்லாத செடி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு 90 days வரைக்குமே ஆகும் இது வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிறதுக்கு. தாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ட்ரையாக இருக்குது. ஒரு 70% ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி மண்ணுக்கு மேலே வந்து கொஞ்சம் பச்சையும் இருக்க மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அது எடுத்துடலாம். நிழலில் நம்ம வந்து ஒரு 1 to 2 days நம்ம அதை வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். முக்கியமாக இலைக்கருகல் நோய் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ரொம்ப பக்கத்து பக்கத்தில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி அதிகமாக உரமும் நம்ம வந்து கொடுத்துடக்கூடாது. அது மட்டுமே பார்த்துக்கணும். நல்ல ஒரு என்ரிச்சான சாயிலில் இது சூப்பராக வளரும். நீங்களும் இந்த மாதிரி ஆனியன் பிளான்ட் க்ரோ பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.